வணக்கம் நேர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல எந்த மூலிகை பத்தி இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை கருந்துளசி. சரிங்க ஐயா. இந்த துளசியை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த துளசியில கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, நாய் துளசி என்று பல வகைகள் உண்டு. துளசி இலையை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அவய உறுப்புகள், அதாவது வயிறு முதல் நம்மளுடைய நுரையீரல், இருதயம், மண்ணீரல், கல்லீரல் போன்ற அத்தனை அவய உறுப்புகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை, உடல்ல உள்ள அத்தனை நஞ்சுகளையும் போக்கக்கூடிய தன்மை இந்த துளசிக்கு இருக்கு. அதனாலதான் அந்த விஷ்ணு ஆலயங்கள்ல இந்த துளசி நீரை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த துளசி இலைக்கு என்று ஒரு தனி மகத்துவம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு விரதம் இருப்பார்கள், அதாவது துளசி விரதம் என்று சொல்லுவார்கள். எப்படின்னா 48 மணி நேரத்துக்கு அந்த விரதம் இருக்கிறது. இன்றைக்கு காலையில 7 மணிக்கு விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த துளசி இலையை சுத்தமாக கழுவி விட்டு ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டு அதோட இருந்துருவாங்க. அதன் பிறகு பசி எடுக்கும் பொழுதெல்லாம் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில 7 மணிக்கு ஒரு கிளாஸ் எலுமிச்சை சாறு தேனுடனோ அல்லது பனங்கருப்பட்டியுடனோ கலந்து குடிச்சிருவாங்க. பிறகு மீண்டும் விரதம் கண்டினியூ ஆகும், தொடர்ந்துகிட்டே இருக்கும். மறாவது நாள் 24 மணி நேரம் முடிந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை சாறு குடித்து விட்டு பிறகு மீண்டும் அந்த விரதம் தொடர்வார்கள். அப்படி தொடர்ந்து மறுநாள் காலை 7 மணி வரை விரதம் இருந்து மறுநாள் காலையிலும் 48 மணி நேரம் முடிந்த பிறகு ஒரு டம்ளர் எலுமிச்சை சாறு தேனுடனோ அல்லது பனங்கருப்பட்டி கலந்து குடிப்பார்கள். சரிங்க. அப்படி குடித்து முடித்து விட்டு அதன் பிறகு இந்த கருந்துளசி சிறிதளவு சாப்பிட்டுட்டு ஒரு 30 மணி நேரம் கழித்து நமக்கு தேவையான அந்த காலை உணவை சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிப்பாங்க. அந்த மாதிரி முடிப்பதன் மூலமாக நம்மளுடைய எத்தனை வயதுல நம்ம அந்த விரதத்தை ஆரம்பிச்சாலும் சரி, அதுவரை நம்மளுடைய உடலில் சேர்ந்திருந்த அத்தனை நச்சு பொருள்களும் அத்தனை கழிவுகளும் நம்ம உடலை விட்டு வெளியில போயிடும். இப்போ இந்த கருந்துளசியினுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, முக்கியமா நமக்கு சளி பிடிச்சதுனாலே அந்த காலத்துல ஒரு 4 கருந்துளசி இலைய பறிச்சு கொடுத்தாங்கன்னாக்கா உடனே அந்த கோழைக்கட்டு உடையும். நம்மளுடைய நுரையீரல்கள் இருக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கருந்துளசிக்கு தான் இருக்கு. வறட்டு, இருமல், கபம், வீசிங் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாச நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. அதே போல நம்ம உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பு ஒரு 4 துளசி இலையை பறிச்சு மென்னு அப்படியே சாப்பிட்டுட்டு பிறகு போய் உணவு சாப்பிட்டோம்னா, நம்ம எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்டோம்னாலும் அந்த உணவு உடனடியாக செரிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அது போல நிறைய பேருக்கு இன்னைக்கு பசியின்மை இருக்கு. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவு சாப்பிட்ட பிறகு கூட ஒரு 4-5 துளசி இலைகளை பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம சாப்பிட்ட உணவும் உடனடியாக செரிச்சிடும். அடுத்த வேலைக்கு நமக்கு பசியை தூண்டக்கூடிய தன்மை இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்ற உணவுலாம் திரும்ப பசிக்கவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அந்த மாதிரியான மாவு சத்து உள்ள உணவுகளையே அதிக பேர் சாப்பிட்றாங்க. நார் சத்து, இந்த வைட்டமின் சத்து, புரத சத்து உள்ள உணவுகள்லாம் சாப்பிட்றது ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த மாதிரி மாவு சத்து மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதால மலச்சிக்கல்கள் உருவாகி அவர்களுக்கு உடம்புல வந்து நிறைய கழிவுகள் தேங்கிடுது. அந்த கழிவுகளின் தேக்கம் தான் நம்மளுடைய உடலில் வரக்கூடிய நோய்க்கு முதல் காரணமாக இருக்கு. அப்போ கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கம் சிகிச்சை, அதுதான் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த கருந்துளசி. நம்மளுடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய அத்தனை தொற்று நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ அந்த கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கப்பட்டதுன்னா பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்துடும். அந்த பித்த நீர் வெளியேறாம அதனால ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் அதிகம். அப்போ மஞ்சக்காமாலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான அந்த தொற்றுக்களை எல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த துளசிக்கு இருக்கு. இப்போ குழந்தைகளுக்கு நினைவு திறனை கூட்டுவதற்கும் அவர்களுடைய மூளை வளர்ச்சி அடைவதற்கும் அந்த துளசி இலையினுடன் வில்வ இலை மற்றும் இந்த வல்லாரை இலையை சேர்த்து அவர்களுக்கு சமைத்தே கொடுக்கலாம். அதாவது ஊருக்காக அரைப்பாங்க அந்த காலத்தில். இப்போ இந்த துளசி இலையில கூட துவையல்லாம் அரைப்பாங்க. அந்த மாதிரி துவையலாக செய்து குழந்தைகளுக்கு சாதத்தில் போட்டு பெஞ்சு கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல சுவையுள்ள உணவாக இருக்கும். அந்த குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியும் நல்லா இருக்கும், நினைவு திறன் கூடும், கண் பார்வை நல்ல மங்காமல் இருக்கும். அவர்களுக்கு அந்த எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடிய தன்மையும் செரிமான கோளாறுகளையும் போக்கும். இன்னைக்கு இருக்கிற நோய்கள்லேயே நமக்கு அதிக தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சுவாச கோளாறுகளும்
இருமல், சளி போன்ற தொந்தரவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி அந்த சுவாச கோளாறுகளையும் நீக்கக்கூடிய கருந்துளசி பாகு எப்படி காய்ச்சுவது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பாகு காய்ச்சுவதற்காக நம்ம இங்கே ஏற்கனவே நம்ம சுட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து நான் பனங்கற்கண்டு சேர்த்துருக்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சேன். இது இப்போ வந்து ஒரு டம்ளராக நல்லா சுண்டிடுச்சு. இது வந்து இளமான சூட்டில் தான் நம்ம இந்த மாதிரி காய்ச்சணும். இப்போ இது ஓரளவுக்கு இது வந்து இந்த ஒரு பாகு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ கருந்துளசியை வந்து அரைச்சிக்கணும். ஆமாம்மா, தண்ணீர் இதுல வந்து நம்ம சிறிதளவு தண்ணி விட்டுக்கிட்டோம்னா போதும். சரிங்க. இதில் நம்ம சுக்கு தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கொள்ளலாம். அதே போல் ஏலக்காய் பொடி 1/2 தேக்கரண்டி போட்டுக்கலாம். பனங்கற்பட்டி நம்ம ஏற்கனவே இங்கே பனங்கள் கண்டு நம்ம பாகு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல துளசியினுடைய மனமும் அந்த பனங்கள் கன்றினுடைய ரெண்டும் ஒன்று சேர்ந்த உடனே நல்ல ஒரு மனம் வருது. அந்த பதமும் நல்ல பாகு பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு 15 அல்லது 20 நிமிடங்கள் இது குறைஞ்சது நம்ம காய்ச்சணும். பார்த்தீங்கன்னா அந்த இது ஒரு பாகு பதத்துக்கு வந்துருச்சு. நமக்கு தேவையான அந்த கருந்துளசி பாகு நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல இது ஒரு பாகு பதத்தில் இருக்கு. இது நம்ம வடிகட்டிக்கிறோம். கருந்துளசி பாகு தயாரிக்கும் முறை. மிக்சியில் கருந்துளசி இலைகளை போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு அரைத்துக் கொள்ளவும். அதனை ஏற்கனவே தண்ணீரில் சற்று கெட்டியான பதத்தில் சூடாகி கொண்டிருக்கும் பனங்கற்கண்டுடன் வடிகட்டி சேர்த்து நன்கு காய்ச்சி பாகு பதத்தில் இறக்கினால் கருந்துளசி பாகு தயார். இந்த கருந்துளசி பாகு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், சுவாச கோளாறு உள்ளவர்களுக்கு, செரிமான கோளாறு உள்ளவர்களுக்கு, பசியின்மை உள்ளவர்களுக்கும் கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த சுவாச கோளாறுகளாக நீங்க பெற்று நல்ல பசியை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும்.
மேலும் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளை போக்கி அவர்களுக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள், மன அழுத்தம் உள்ளவர்களுக்கும் இந்த மூலிகை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மூலிகை வந்து எப்படி பாக காசி பயன்படுத்தணும் அப்படிங்கறத எங்களுக்காக அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில செய்ய போறது பருப்பு கீரை சாதம். இந்த சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பருப்பு கீரை, பாசுமதி அரிசி, சின்ன வெங்காயம், கடுகு, சீரகம், உளுந்து, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா பொடி, கொத்தமல்லி தழை, காய்ந்த மிளகாய், கருவேற்பிலை, நல்லெண்ணெய். இதுல 2-3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ள இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் அரிசி இருந்தா கரெக்டா இருக்கும். அதை இன்னொரு பாத்திரத்துல நம்ம ஒரு 1/4 வாசி அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அதில் எக்ஸ்ட்ரா நீங்க வந்துட்டு தண்ணி விட்டீங்கனாலும் பரவாயில்ல, கொஞ்சமா நம்ம வந்துட்டு ரைஸ் மட்டும் அதுல இருந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு, இதுல கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. சீரகம், உளுந்து, இது கூட நம்ம கருவேற்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாயிடுச்சு, இதுல பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை சுத்தமா போயிடணும். இது கூடயே வந்து காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாயை நல்லா இப்படி கிள்ளிட்டு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி 1 இல்லைன்னா 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு, இதுல நம்ம கரம் மசாலா, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி. இதுல இந்த பருப்பு கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு கிள்ளி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி இப்போ ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த கீரையிலேயே இருக்க தண்ணீரே வந்துட்டு அது குக் ஆகிறதுக்கு போதுமான அளவு. கீரையில நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி கீரை நம்ம பண்ணும்போது as much as possible நம்ம ஆர்கானிக்கா இயற்கை முறையில விவசாயம் பண்றவங்க கிட்ட கீரை வாங்குறது நல்லது. இப்போ இந்த ரைஸ் முக்காவாசிக்கு வெந்திருக்கு. இதுல இருக்க இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியோடவே நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். சாதாரணமா நம்ம பருப்பு வீட்டில் பண்றோம் அப்படின்னா பருப்பு கீரையா பண்ணி பழக்கம். இந்த பருப்பு கீரையை வந்துட்டு இந்த ரைஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியில பருப்பே போடாம நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அது வந்துட்டு அவங்க இன்னும் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாக்கி இருக்க அந்த ரைஸ் வந்துட்டு அளவு கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா நம்ம அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதுலயே கூட. கொஞ்சமா இப்படி கிள்ளி தூவிடலாம். இதுக்கு மேலேயே ஒரு சிட்டிக பெருங்காயத்தூள் நல்ல வாசனையா இருக்கும். இப்படி மூடி வச்சிடலாம். அந்த ஸ்டீம்லயே வந்துட்டு அது வேகட்டும். உள்ள இந்த பாத்திரத்துல நம்ம தண்ணி இருந்ததுன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லா வத்திட்டோம். வத்தினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஸ்டீம்லயே கொஞ்ச நேரம் கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு, ரைஸும் நல்லா வெந்துடுக்கு. இது வேகும் போது நம்ம மேல வந்துட்டு இந்த கொத்தமல்லி தழை தூவுறோம் இல்லையா, அதை தூவும் போது கூடவே நம்ம புதினா இலை இருந்துச்சுன்னா அதையும் வந்து கொஞ்சமா கட் பண்ணி இல்லைனாக்க கிள்ளி தூவினோம்னா நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இந்த பருப்பு கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு கீரை சாதம் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு சூடாக்கவும். வேறு பாத்திரத்தில் ஏற்கனவே ஊற வைத்த பாசுமதி அரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வேக விடவும். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, சீரகம், உளுந்து, பூண்டு, நறுக்கிய சின்ன வெங்காயம் போட்டு வதக்கவும். அதனுடன் காய்ந்த மிளகாய் போட்டு வதக்கி கரம் மசாலா, மஞ்சள் பொடி மற்றும் சாம்பார் பொடி போட்டு கிளறி அதனுடன் பருப்பு கீரையை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கவும். அதனுடன் ஏற்கனவே வேக வைத்த பாசுமதி அரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அதன் மீது கொத்தமல்லி தழை மற்றும் பெருங்காயத்தூள் தூவி வேக வைத்து எடுத்தால் பருப்பு கீரை சாதம் தயார். இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இதுக்கு கூட சைட் டிஷ்ஷா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லனா ஒரு ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.